ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. இந்த நன்னாளில் அம்பாளை பிரார்த்தித்து ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய தேவி அபராத க்ஷமாபணா ஸ்தோத்திரம் பார்க்கலாம். க்ஷமாபணா ஸ்தோத்திரம்னாலே மன்னிப்பு கோரும் ஒரு ஸ்லோகம். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக தேவி அன்னையிடம் மன்னிப்பு கோரும் பிரார்த்தனை. ஆதிசங்கர ஜகத்துக்கே குரு. அவரே தனக்கு எதுவுமே தெரியாது, தான் அம்பாளை முறையாக ஆராதிக்கல பூஜிக்கலன்னு குற்ற உணர்வோட அம்பாள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான்னா நாமெல்லாம் எந்த மூளை? இதுல பகவத்பாதல் என்ன சொல்றான்னா, ஒரு மகன் தீராத தவறுகளை செய்தாலும் தாய் தன்னோட குழந்தைய கைவிடுறதில்ல. நீயோ இந்த ஜகத்துக்கே தாய், உன்னை பூஜிக்கலான்னா எனக்கு எந்த மந்திரமோ யந்திரமோ வழிபாட்டு முறையோ எதுவுமே தெரியாது. சரி தியானம் பண்ணலான்னா தியானம் பண்ணவும் தெரியல. உன்னுடைய மகிமைகளை போற்றி சொல்லலான்னா உன்னை எப்படி அழைக்கிறதுனே எனக்கு தெரியல. அது மட்டுமில்ல, சரி முத்திரைகளால சொல்லலான்னா முத்திரைகளும் செய்கைகளோ செய்ய தெரியல, புலம்பி சொல்லக்கூட தெரியல. அன்னையே உன்ட்ட அடைக்கலம் மட்டும்தான் தேட எனக்கு தெரியும். ஏன்னா உன்னால மட்டும்தான் என்னுடைய துன்பங்களை நீக்க முடியும். என்னுடைய அறியாமை, அப்புறம் என்கிட்ட செல்வம் இல்லாத நிலைமை, சோம்பேறித்தனத்தினால எனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள்லாம் என்னால செய்ய முடியலையே அம்மா. உன்னுடைய பாதங்களுக்கு சேவை செய்யலையே. தயவு செய்து என்னுடைய தவறுகளை பலவீனங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயாக. ஏன்னா ஒரு கெட்ட மகன் பிறக்கலாம், ஆனா கெட்ட தாய் பிறக்க முடியாது இல்லையா? ஒரு குழந்தை நன்றி இல்லாத இருந்தாலும் குழந்தையின் மீதான தாயோட அன்பு ஒருபோதும் குறையாதே. நீ இந்த ஜகத்துக்கே தாய் இல்லையா? உன்னை ஆராதிக்க கூடிய ஒரு மந்திர எழுத்தே ஒரு சண்டாளனையே ஒரு நல்ல பேச்சாளரா மாத்துறது. ஒரு ஏழ்மையில் வறுமையில் இருப்பவர் துன்பத்தில் இருப்பவர்கள்லாம் அனைத்தும் மாறி செல்வந்தராக மாறுகிறார்கள் இல்லையா? அதனால நான் உங்களுக்கு எந்த செல்வத்தையோ உடைமையோ எதுவுமே வழங்கல, ஆனாலும் தாயின் அன்பையும் பாசத்தையும் எனக்கு கொடுத்தாயே தேவி. தாயின் அன்பு ஒருபோதும் குறையாது இல்லையா? நீயோ இந்த பிரபஞ்சத்தின் தாய், உன்னால எப்படி என்ன மன்னிக்காம இருக்க முடியும்? இப்படி வரிசையா சொல்லப்பட்டு வருது இந்த ஸ்தோத்திரத்துல. நாமும் முழுமையான மனதோட அன்னையை சரணாகதி செய்தா அவளுடைய கட்டாட்சம் நமக்கு எப்போதும் உண்டு என்பதில் ஐயமில்லை. ஜகத்குருவே இப்படி சொல்றப்போ நாமளும் சொன்னா கண்டிப்பா நமக்கும் அருள் புரிவாள் அன்னை. இன்று விசேஷமான ஆடிவெள்ளி தினம். அதனால நாமும் ஆதிசங்கரர் அருளிய இந்த தேவி அபராத க்ஷமாபணா ஸ்தோத்திரத்தை சொல்லி ஆராதிப்போம். இது நமது வாழ்க்கையில் உள்ள தடைகளை துன்பங்களை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் மற்றும் நமது கோரிக்கைகளை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். மேலும் இது ஏதேனும் பூஜைகள் செய்யும் போதும் மந்திரங்களை ஓதும் போதும் ஏற்படும் தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கவும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ ஆதிசங்கர விரச்சித தேவி அபராத க்ஷமாபணா ஸ்தோத்திரம். அத தேவி அபராத க்ஷமாபணா ஸ்தோத்திரம். न मन्त्रं नो यन्त्रं तदपि च न जाने स्तुतिमहो न चाह्वानं ध्यानं तदपि च न जाने स्तुतिकथाः न जाने मुद्रास्ते तदपि च न जाने विलपनं परं जाने मातस्त्वदनुसरणं क्लेशहरणम् विदेरज्ञानेन द्रविणविरहेणालसतया विधेया शक्यत्वात्तव चरणयोर्याच्युतिरभूत् तदेतत्क्षन्तव्यं जननि सकलोदारिणि शिवे कुपुत्रो जायेत क्वचिदपि कुमाता न भवति पृथिव्यां पुत्रास्ते जननि बहवः सन्ति सरलाः परं तेषां मध्ये विरलतरलोकं तव सुतः मदीयोऽयं त्यागः समुचितमिदं नो तव शिवे कुपुत्रो जायेत क्वचिदपि कुमाता न भवति जगन्मातर्मातस्तव चरणसेवानरचिता न वा दत्तं देवि द्रविणमपि भूयस्तव मया तथापि त्वं स्नेहं मयि निरुपमं यत्प्रकुरुषे कुपुत्रो जायेत क्वचिदपि कुमाता न भवति
பரித்யக்தா தேவா விவித வித சேவா குலதயா மயா பஞ்சாஷீதேரதிகமபணீதே துவயசி இதானீம் சேன்மாதஸ்தவயதி கிருபாணாபி பவிதா நிராலம்போலம்போதர ஜனனிகம் யாமி சரணம் ஷ்வபாகோ ஜல்பாகோ பவதி மதுபாகோபமகிரா நிராதங்கோ ரங்கோ விஹரதி சிரம் கோடி கணகைஹி தவா பர்ணே கர்ணே விஷதி மனு வர்ணே பலமிதம் ஜன கோ ஜானீதே ஜனனி ஜனனீயம் ஜபவிதௌ சிதாபஸ்மாலே போகரளமஷணம் திக்பட்டதரோ ஜடாதாரீ கண்டே புஜகபதிஹாரீ பசுபதிஹே கபாலீ பூதேஷோ பஜதி ஜகதீஷைக பதவீம் பவானி த்வத் பாணிகிரஹண பரிபாட்டி பலமிதம் ந மோக்ஷஸ்ய காங்க்ஷா பவ விபவ வாஞ்சாபி சனமே ந விஜ்ஞானாபேக்ஷா சசிமுகி சுகே சாபி ந புனக அதஸ்த்வாம் சையாச்சே ஜனனி ஜனனம் யாது மம வை மிருடாணி ருத்ராணி சிவ சிவ பவானி திஜப நாராதிதாசி விதினா விவிதோபசாரைஹி கிம் ருக்ஷசிந்தன பரைர்ந க்ருதம் வசோபிஹி ஷ்யாமே த்வமேவ யதி கிஞ்சன மய்யநாதே தத்ஸே க்ருபாம் உசிதம் அம்ப பரம் தவைவ ஆபத்சுமக்னஸ்மரணம் த்வதீயம் கரோமி துர்கே கருணார்ணவேஷி நைதச்சடத்வம் மம பாவயேதாஹ க்ஷுதாத்ருஷார்த்தா ஜனனிம் ஸ்மரந்தி ஜகதம்ப விசித்ரமாத்ரகிம் பரிபூர்ணா கருணாஸ்தி சேன்மயி அபராத பரம்பரா பரம் நஹி மாதா சமுபேக்ஷதே சுதம் ஜகதம்ப விசித்ரமாத்ரகிம் பரிபூர்ணா கருணாஸ்தி சேன்மயி அபராத பரம்பரா பரம் நஹி மாதா சமுபேக்ஷதே சுதம் மத்ஸமஃ பாதகீ நாஸ்தே பாபக்னே த்வத்ஸமானஹி ஏவம் ஞாத்வா மகாதேவி யதா யோக்யம் ததா குரு மத்ஸமஃ பாதகீ நாஸ்தே பாபக்னே த்வத்ஸமானஹி ஏவம் ஞாத்வா மகாதேவி யதா யோக்யம் ததா குரு இதி ஸ்ரீமத் சங்கராச்சார்ய விரசிதம் ஸ்ரீதேவி அபராத க்ஷமாபணா ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாமும் இந்த நன்னாளில் ஜகத்குரு ஆதிசங்கரர் இயற்றிய இந்த அற்புதமான தேவி அபராத க்ஷமாபணா ஸ்தோத்திரம் சொல்லி அம்பாளை ஆராதிக்க மன்னிப்பு கோர பிழை பொறுத்தருளி நம்மையும் குழந்தை போல் அரவணைப்பாள் அன்னை. நமது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாள் அந்த ஜெகன்மாதா. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.